Hi friends, welcome to our channel. இனி நம்ம பார்க்க போறதே சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்ல எப்பவுமே சாதம் குக் பண்ணப்ப கொஞ்சமாவது மீந்திரும். மீந்து போன சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணிய வடிச்சிட்டு நாம அலந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப் வீட்ல உள்ள கப்ல அலந்துக்கோங்க. இப்போ நான் இதுல வந்து அலந்து எடுக்கறேன். இப்போ இதுல வந்து ஒரு கப் சாதம் இருக்கு அப்படினாக்கா பச்சரிசி வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துக்கேன். ரேசன் பச்சரிசி வந்து 2 கப் அளவுக்கு ஊற வைக்கணும். ஒரு 5-6 தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டு அரிசியும் சாதத்தையும் தண்ணி இல்லாம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இதோட அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இத நான் அரைச்சிட்டு வந்தறேன். நைஸா அரைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பச்சரிசியும் சாதமும் அரைச்சாச்சு. நைஸா அரைச்சிருக்கேன் பாருங்க. இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா கெட்டியா அரைச்சிருக்கேன். அதால கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணியை இதுல சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துக்கணும். மாவு வந்து ஓவர் நைட் புளிக்க வைக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஓரமா வச்சிடலாம். ஓவர் நைட் புளிச்சதுக்கு அப்புறமா காலையில எடுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட வண்டப்ப மாவு நல்லா புளிப்பு ஏறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு. இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவலை மிக்சியில் ஒரு ரவுண்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். கொஞ்சமாக ஆப்பச்சோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் ஊற்ற வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கு மாவு. மாவு இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இட்லிக்கு வந்து ஓரளவு கெட்டியாக இருக்கும் மாவு. தோசைக்கு தண்ணியாக இருக்கும். இது வந்து தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளோட வண்டப்பம் வந்து நல்லாயிருக்கும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவியாச்சு. எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டு காட்டுறேன். நார்மலாக இட்லி வந்து நம்ம 7 நிமிஷம் வேக வைப்போம். இது வந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும். 5 நிமிஷத்துலயே நல்லா சாஃப்டான வண்டப்பம் கிடைச்சிரும். நான் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட வண்டப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இட்லியை விட சாஃப்டா இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாத்திடுறேன். இப்போ நம்மளோட வண்டப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இட்லியை விட இது வந்து சீக்கிரமா வெந்துடும். நல்லா சாஃப்டா இருக்கும். நார்மலாக நம்ம வந்து இட்லிக்கு வந்து உளுந்து புழுங்கலரிசி எல்லாம் வச்சு அரைப்போம். இதுக்கு வந்து வெறும் நம்ம பழைய சாதமும் அரிசி பச்சரிசியும் மட்டும்தான். எல்லார் வீட்லேயுமே சாதம் கண்டிப்பாக மீதி இருக்கும். அந்த சாதத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சட்னி மட்டும்தான். சாம்பார் வந்து இதுக்கு நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியும் வண்டப்பமும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.